வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம ஆடி மாதம் வரக்கூடிய கடைசி ஞாயிறுடன் சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷ வழிபாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதோஷ வழிபாடானது சிவபெருமானுக்குரியது. இந்த பிரதோஷ விரதமானது ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும்பொழுது இது மிகவும் சிறந்ததாக கருதப்படுது. அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய ஞாயிறன்று வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷமானது மிக மிக விசேஷமானது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த நாளில் கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய இரண்டு தானங்களை பற்றி பார்க்கலாம். பிரதோஷ கால சிவ வழிபாடு என்பது கர்ம வினையை நீக்கக்கூடியது, சகலவித தோஷத்தையும் நீக்கும் ஆற்றல் கொண்டது. பொதுவாகவே பிரதோஷ காலமானது மாலை 4:30 to 6 வரையான நேரமானது பிரதோஷ காலம். ஞாயிறன்று 4:30 to 6 வரையான நேரமானது ராகுகால வேளை. ஞாயிறன்று வரக்கூடிய பிரதோஷமானது ராகுகால வேளையில் வருவதனால் இது மிக மிக சக்தி வாய்ந்தது. ஞாயிறன்று வரக்கூடிய பிரதோஷமானது ராகுகால வேளையில் வருவதனால் ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷங்களானது நீங்கும். காலசர்ப்ப தோஷம், நாக தோஷமானது நீங்கும். கிரகண தோஷம், சூரிய தோஷமானது நீங்கும். ஆடி மாதம் ஞாயிறுடன் சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று விரதமிருந்து சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் தரிசித்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள் நீங்கும், கர்ம வினைகளானது நீங்கும், சகலவித தோஷங்களும் நீங்கி அனைத்து வித நல்ல பலனும் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமையானது சூரிய பகவான் ஆதிக்கம் கொண்ட நாள். சூரிய பகவான் பித்ருகாரகன். அதனால் அன்றைய தினம் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷமானது நீங்கும், அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், அரசு வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும், தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உயர் பதவியும் தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும். பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் நீராடி சிவபெருமானின் படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து பூக்கள் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வணங்க வேண்டும். அல்லது சிவபெருமானின் மகாமிருத்யுஞ்சய மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி சிவபெருமானை வணங்கும் பொழுது அனைத்து துன்பங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், சகலவித சௌபாகியங்களையும் வாரி வழங்கும். மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை பிரதோஷ வேளையில் சொல்லும் பொழுது அதிகப்படியான நல்ல பலன்களை பெற முடியும். மாலை வேளையில், அதாவது பிரதோஷ வேளையில் சிவபெருமானின் ஆலயத்துக்கு சென்று அபிஷேக பிரியனான சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக பூஜை ஆராதனையில் கலந்து கொண்டு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது மிகவும் நல்லது. அன்றைய தினம் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலையை அணிவித்து சிவபெருமானுக்கு சந்தன காப்பு சாற்றி வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து நெய்தீபமேற்றி வழிபாடு செய்வது பித்ரு தோஷத்தை நீக்கும், காலசர்ப்ப தோஷம், நாக தோஷத்தை நீக்கும், கடன் தொல்லைகளானது நீங்கும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியமும் இல்லத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும், செல்வ வளம் பெருகும். ஞாயிறன்று வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று கோதுமை மற்றும் வெள்ளத்தை தானமாக தர வேண்டும். இந்த இரண்டு பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும், பித்ரு தோஷமானது நீங்கும், அரசு வேலை கடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி உண்டாகும், உயர் பதவி கிடைக்கும், வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும். அன்றைய தினம் பசுமாட்டுக்கு உணவளிப்பது மிகவும் நல்லது. பசுமாட்டுக்கு உணவளிப்பது மிகுந்த புண்ணியத்தையும் அனைத்து வித நல்ல பலன்களை உண்டாக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.